மனுநீதி சோழன். முன்பு ஒரு காலத்தில் சோழ நாட்டின் தலைநகராக திருவாரூர் இருந்தது. அந்த நகரத்தில் மனுநீதி சோழன் என்பவன் அரசு புரிந்தான். அவனுடைய மகன் இளவரசன் பெயர் வீதி விடங்கன். மனுநீதி சோழன் நீதிமுறை பிறழாமல் அரசாட்சி செய்தான். அவனுடைய மகனாகிய இளவரசன் ஒரு தேரில் ஏறி கோயிலுக்கு செல்லும் வழியில் இளவரசனின் தேர்காலில் சிக்கி ஒரு பசுங்கன்று இறந்துவிட்டது. இதை அறிந்த அனைவரும் என்ன செய்வது என்று பதறினார்கள். கன்றின் தாயாகிய பசு இதை கண்டதும் துடித்து அழுதது. நேராக அரண்மனை வாயிலிற்கு சென்று மன்னன் வைத்துள்ள ஆராய்ச்சி மணியை தன் கொம்புகளால் இடித்தும் கயிற்றை வாயினால் இழுத்தும் அடித்தது. இதை கேட்ட அரசன் உடனே ஆராய்ச்சி மணி இருக்கும் இடத்திற்கு வந்து அனைத்தையும் பிறர் கூற அறிந்தான். தாய்ப்பசுவின் துயரத்தை அறிந்து தன் மகனையே தன் தேர்ச்சக்கரத்தில் ஏற்றி கொன்றான். அதுதான் சரியான நீதி என்றான். திருவாரூர் இறைவன் அரசன் செய்த நீதிமுறை கண்டு மகிழ்ந்து பசுங்கன்றையும் இளவரசனையும் உயிர் பெறச் செய்தார். உலகம் மனுநீதி சோழனின் பெருமையை இன்றும் பேசுகிறது. அவ்வைக்கு அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தல். முன்பொரு காலத்தில் கடையேழு வள்ளல்களில் ஒருவனாகிய அதியமான் இன்றைய தருமபுரி மாவட்டம் அந்நாளில் தகடூர் நாடு என்று அழைக்கப்பட்ட பகுதியில் ஆட்சி புரிந்தான். அவன் தமிழ் மொழி மீதும் தமிழ் புலவர்கள் மீதும் பெரும் பற்று வைத்திருந்தான். ஒருநாள் அவன் காட்டில் வேட்டையாட செல்லும் பொழுது அதிசயமான குணம் கொண்ட அதிக வாழ்நாள் தரும் கருநெல்லிக்கனி ஒன்றை பெற்றான். அரண்மனைக்கு வந்தான். அப்போது ஔவையார் அவனை பார்க்க வந்தார். அரசன் மகிழ்ந்து அந்த நெல்லிக்கனியை தான் உண்ணாது அதை தமிழ் ஔவைக்கு வெள்ளித்தட்டில் வைத்து வழங்கி தமிழும் ஔவையும் நீடூழி வாழ வாழ்த்தித் தந்தான். அரசனின் வள்ளல் குணம் யாருக்கும் வராதல்லவா? அதனால்தான் இன்றளவும் அதியமான் பேசப்படுகிறான். வாழ்க அவன் வள்ளல் தன்மை. பாரி முல்லைக்கு தேர் நல்கியது. கடையேழு வள்ளல்களுள் பாரியும் ஒரு வள்ளல். பரம்பு நாட்டை ஆண்டவன். அவனுக்கு இரு மகளிர் இருந்தனர். அவர்கள் அங்கவை சங்கவை ஆவர். பாரி மழை போன்று கொடைத்தன்மை கொண்டவன். தன் உயிரை கேட்டாலும் தரக்கூடிய தகைமையாளன். அவனை யாரும் எளிதில் வெற்றி கொள்ள முடியாது. ஆடி பாடி சென்று பரிசாக உன்னையே கொடு என்றாலும் கொடுத்து விடுவான். அவன் ஒரு நாள் வேட்டைக்குச் சென்று திரும்பும் பொழுது ஒரு முல்லைக் கொடி பற்றி படர ஏதும் கொம்பில்லாமல் தவித்திருந்தது. அதை கண்டதும் பாரி மிகவும் துன்புற்றான். தனது நாட்டில் ஒரு சிற்றுயிரும் துன்பப்படக்கூடாது என்று எண்ணி தன் தேரையே முல்லைக் கொடிக்கு தந்துவிட்டு அரண்மனைக்கு நடந்து சென்றான். என்னே பாரியின் வள்ளல் தன்மை! பெரியாரை துணைக்கொள். பிள்ளைங்களா, நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் பெரியாரை துணைக்கொள். நீங்க எல்லாம் அப்பா அம்மா சொல்றதை கேட்பீங்க தானே? ஆசிரியர் சொல்றதையும் கேட்பீங்க தானே? நல்ல பிள்ளைங்க. தாத்தா பாட்டி சொன்னா கேட்பீங்களா? நல்லா கேட்பீங்க. சரி, தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல அறிவும் அனுபவமும் மிக்கவங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு வளர்ந்தாதான் பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நாம் இந்த பாடத்தில் இன்றைக்கி பாருங்கள், ஒரு அரசர்
தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா முதியவர்களையும் நாட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு ஆணையிட்டுறார். அப்படியே அனுப்பியும் வச்சிடுறார். ஆனால் கொஞ்ச காலத்திலேயே அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்றாரு. அந்த தப்பை அவருக்கு யார் உணர்த்தினா, எப்படி உணர்த்தினாங்க, அவர் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாரு, அதெல்லாம் இன்னைக்கு இந்த கதையில நம்ம பார்ப்போமா? வேங்கை நாடு ஓர் அழகான நாடு. அந்நாட்டை வேங்கை மார்பன் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார். அவர் வயதில் இளையவர். இளைஞர்களால் நாடு முன்னேறும், முதியவர்களால் நாட்டுக்கு பயன் ஒன்றுமில்லை என்று கருதினார். அவர் தலைமை அமைச்சரை அழைத்து, முதியவர்களால் நாட்டுக்கு பயனொன்றும் இல்லை, அவர்கள் நாட்டுக்கு சுமைதான், அவர்களை நாடு கடத்திவிடுங்கள் என ஆணையிட்டார். இதனை கேட்ட தலைமை அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தார். முதியவர்களால் பயனொன்றும் இல்லையா? அவர்கள் நாட்டுக்கு சுமையா? அவர்களின் பட்டறிவு நாட்டுக்கு தேவையல்லவா? ஆனால் இது அரசரின் ஆணை என தனக்குள் நினைத்தார். ஆதலால், அப்படியே செய்கிறேன் அரசே என கூறினார். அரசரின் ஆணை முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. நாடெங்கும் ஒரே பரபரப்பு. மக்கள் அனைவரும் மிகுந்த வருத்தத்தோடு முதியவர்களை அண்டை நாடுகளுக்கு அனுப்பினர். ஆனால் மதிவாணன் என்னும் இளைஞன் வயதான தன் தந்தையின் மீது கொண்ட அன்பால் அவ்வாறு செய்யவில்லை. தன் வீட்டிலேயே மறைவான இடத்தில் வைத்து பாதுகாத்து வந்தான். ஒரு நாள் வேங்கை நாட்டு அரசவைக்கு விருந்தினராக ஓர் அறிஞர் வந்தார். அவர் பெயர் செழியன். மன்னர் அவரை அன்புடன் வரவேற்றார். அவையில் இடமளித்தார். அறிஞர் செழியன் அவையினரை பார்த்து, இந்நாட்டில் நான் சொல்வதனை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் எவரேனும் உண்டா என வினா எழுப்பினார். மன்னர், அது என்ன செயல் என வினவினார். அறிஞர், சாம்பலை கயிறாக திரித்தல் வேண்டும், சங்கில் நூலை கோர்த்து தருதல் வேண்டும், செய்ய முடியுமா எனக் கூறி ஏளனமாக சிரித்தார். சாம்பலை கயிறாக திரிப்பதா என்றார் மன்னர். அதனை கேட்ட அவையினரோ, இதனுள் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்றனர். மன்னர் அவையினரை நோக்கி, யாரேனும் இச்செயலை செய்து காட்ட முடியுமா என வினவினார். எல்லோரும் அமைதி காத்தனர். மன்னர் புதிதாக வந்த அறிஞரிடம், இரண்டு நாள் பொறுங்கள், நீங்கள் சொன்னதை செய்து காட்டுவோம் என்றார். மறுநாள் அறிஞர் கூறிய செயல்களை செய்பவருக்கு 1000 பொற்காசு பரிசாக வழங்கப்படும் என முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. மதிவாணன் தன் தந்தையிடம் இதனை கூறினான்.
தந்தையோ, இவ்வளவுதானே, நான் சொல்கிறபடி செய்து அதனை அரண்மனைக்கு எடுத்துச் செல் என்றார். மறுநாள் மதிவாணன் அரசவைக்கு சென்றான். ஒரு தட்டில் சாம்பலால் ஆன கயிற்றையும் நூல் கோத்த சங்கையும் வைத்திருந்தான். அவையில் இருந்த அனைவரும் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர். ஆஹா, இது எப்படி எப்படி என வியந்தனர். மன்னர் 1000 பொற்காசை மதிவாணனுக்கு பரிசாக அளித்தார். மன்னர் மதிவாணனை பார்த்து, இதனை எப்படி செய்தாய் என கேட்டார். மதிவாணன், அரசே, இது மிகவும் எளிது. ஒரு துண்டு கயிற்றை தட்டில் வைத்து அதனை தீ வைத்து கொளுத்தினேன். தீ அணைந்த பின் சாம்பல் கயிறு போல காட்சியளித்தது. அதனை கலையாமல் கொண்டு வந்தேன் என்றான். அது சரி, சங்கில் நூல் எவ்வாறு ஒருபுறத்திலிருந்து மறுபுறம் சென்றது என மன்னர் வினவினார். ஒரு கட்டெரும்பில் மெல்லிய நூலை கட்டினேன். சங்கின் எதிர்ப்புறத்தில் கற்கண்டு துண்டு ஒன்றை வைத்தேன். எறும்பு தானாக சங்கினுள் நுழைந்து கற்கண்டை நோக்கி எதிர்ப்புறம் வந்துவிட்டது. எறும்பை விட்டுவிட்டேன், நூலை கோத்துவிட்டேன் என்றான் மதிவாணன். மன்னர் நன்று நன்று என பாராட்டினார். மதிவாணன் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். பிறகு, அரசே, தங்கள் ஆணையை மீறியமைக்காக பொறுத்தருளல் வேண்டும். நான் வயதான என் தந்தையை யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேயே வைத்து பாதுகாத்து வருகிறேன். அவர்தாம் இந்த செயலை செய்ய எனக்கு வழிகாட்டினார் என்றான். மன்னருக்கு தெளிவு பிறந்தது. ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் இளைஞர்களின் செயல்வேகமும் முதியவர்களின் பட்டறிவும் வழிகாட்டலும் தேவை என்பதனை உணர்ந்தார். முதியவர்கள் அனைவரும் நாடு திரும்ப மன்னர் ஆணை பிறப்பித்தார். மக்கள் மகிழ்ந்தனர்.